நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜார்க்கண்டை சேர்ந்தவர் தான் அங்கூர் குமார். இவர் பெங்களூரு ருபேனா அங்கரஹராவில் தங்கி வங்கி ஒன்றில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் திருமணம் செய்யும் நோக்கத்தில் தனது விவரங்களை திருமண இணையதளத்தில் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில்தான் பெங்களூரில் வசித்து வரும் 18 வயது நிரம்பிய கம்ப்யூட்டர் பெண் இன்ஜினியர் ஒருவர் விவரங்களை அங்கூர்குமார் இத்திருமண இணையதளத்தில் பார்த்து அதற்கு விருப்பமும் தெரிவித்தார். இந்த சம்பவம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்தது. அதன் பிறகு இரண்டு பேருமே செல்போன்களில் பேசினர். இந்த வேளையில்தான் அவர் பெண் இன்ஜினியரை காதலித்துள்ளார். மேலும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி அங்கூர்குமார் பெண் இன்ஜினியருடன் உல்லாசமாகவும் இருந்துள்ளார். அதனை தன்னுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து வைத்திருந்தார். இந்நிலையில்தான் அங்கூர்குமாரின் பெற்றோருக்கு இந்த காதல் விவகாரம் தெரிய வந்தது. அங்கூர்குமார் மற்றும் அந்த பெண் இன்ஜினியர் இரண்டு பேருமே வெவ்வேறு ஜாதி மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள். இதனால் திருமணத்திற்கு அவர்கள் மறுப்பும் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கூர்குமார் பெண் இன்ஜினியருடன் பேசுவதை தவிர்த்தார். இதனால் மனமுடிந்த அந்த பெண் இன்ஜினியர் போலீசில் கடந்த மார்ச் மாதம் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அங்கூர்குமாரை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். அதன் பிறகு அவர் ஜாமீனில் சிறையில் இருந்து வெளியே வந்தார். அதன் பிறகும் அங்கூர்குமார் வெவ்வேறு செல்போன் எண்களில் இருந்து பெண் இன்ஜினியரை தொடர்பு கொண்டு பேசி தொல்லையும் கொடுத்துள்ளார். மேலும் அவருடைய வீட்டிற்கு சென்று பெண் இன்ஜினியரை அவர் திட்டியும் உள்ளார். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெண் இன்ஜினியருக்கு ஃபோன் செய்த அங்கூர்குமார், வருகிற 22ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள், பிறந்த நாளையொட்டி நீ எனது நண்பர்களுடன் உல்லாசம் அனுபவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்னுடன் சேர்ந்திருந்த ஆபாச வீடியோவை இணையதளங்களில் பதிவிடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன அந்த பெண் இன்ஜினியர் போலீசில் அங்கூர்குமார் மீது புகார் செய்தார். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். மேலும் விசாரணைக்கு ஆஜராகும்படியும் அங்கூர்குமாருக்கு போலீசார் சம்மனும் அனுப்பியுள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.